Hi all, welcome to SS Channel. நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. இது வந்து डेफिनेटா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல gardening videos கூட ரெகுலரா போட்டுட்டு வரோம். அது பிளேலிஸ்ட்ல கூட ஆட் பண்ணிருக்கேன். வேணும்ன்றவங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி வந்து பட்டர் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போ இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக சூடானதுமே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா போடணும். ஷாஜீரா நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் முட்டைக்கோஸ் இருக்கும் இல்லைங்களா, அது பொடியாக நறுக்கந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாஜீரா இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஷாஜீரா போடாமையே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரட், ஒரே ஒரு கேரட்டு, அதுவும் சின்னதாக நறுக்கணுது. இதையும் போட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. இதுக்கடுத்தது சின்ன கேப்சிகம் ஒன்று, அதுவும் பொடியாக நறுக்கந்து எடுத்திருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாட் ஆகட்டும், நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் தான் குக் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாமே ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சாட் பண்ணிவிட்டேன். இதுக்கடுத்தது நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம்னால் நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க. பெரிய பெரிய மஷ்ரூமாக இருந்தால் நான் காட்டினா போல் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஹாட் வாட்டரில் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது மஷ்ரூமும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிட்டோன்னே இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள்லேயே தனியாத்தூள் கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் தனித்தனியாக போடுறா போல இருந்தால் 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாதுங்க. மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த மாய்ஸ்டே இதுக்கு சரியாக போயிடும். இப்போ ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர். வினிகர் இல்லாதவங்க நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 இன்க்ரீடியண்ட்டுமே போட்டோடனே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோல இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ண போகிறோங்க. மஷ்ரூம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கினா கூட போதும். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும்ங்க. ஒரு 5-7 மினிட்ஸ் இது டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் தனியாக ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ரைஸ் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், வெஜிடபிள் பிரியாணி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரைஸ் பாயில் பண்ண சொல்லோ ரைஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாயில் பண்ண பிறகு அது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு அதை போல் பண்ணால் நம்மளுக்கு ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் கூட கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸில். நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கூட எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். அது வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் எல்லாமே போட்டுட்டோம் இல்லைங்களா. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குது. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் 1-2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் மேலே போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பட்டர் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சி யூ, பை பை.